ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சரண் கிச்சன் குடியாத்தம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சுவையான வஞ்சிர மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் பண்ண போகிறோம். முழுக்க முழுக்க கேரளா ஸ்டைல் இது. ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறோம். இது மீன் குழம்பே வைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக வைக்கலாம். நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் தான் வச்சிங்கனானே யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி யாருனா செஞ்சாங்களான்னு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இது என்னுடைய ஸ்டைல். இது அதுக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வஞ்சிர மீன் வந்து கழுவி மஞ்சத்தூள் உப்பு எலுமிச்சைப்பழம் போட்டு கழுவி எடுத்து வச்சிட்டோம். இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு 1/2 hour முன்னாடி. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கும் மீனில், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். இது மீன் குழம்பு வச்சு உடனே சாப்பிட்லாம். 2 நாள் வச்சு நம்ம சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க 1/2 hour முன்னாடியே. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க, 1-2 பூண்டு ஃபுல்லாக உரித்து எடுத்து வைக்குங்க. இது 1/20 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 1 முடி தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி நான் ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு சில பொருளெல்லாம் அரைச்சிக்க போகிறோம். அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். வாங்க, 1 வெங்காயம் அரைக்கிறதுக்கு மட்டும் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி அரைச்சிக்க போகிறோம். வாங்க, என்னென்ன அரைச்சிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 2 கட் பண்ணிக்கோங்க. இது பூண்டு சின்ன சின்னதாக தட்டிக்கலாம், ஒரே ஒரு வாட்டி தட்டிக்கலாம். வாங்க, நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு விளக்கமாக. 1 மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்துன்னுருக்கேன். 1 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே தனியாக இருக்கும். 1 10 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். வாங்க, இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பூண்டை சும்மா இந்த மாதிரி 1 வாட்டி தட்டிக்கங்க போதும். இதோ இந்த மாதிரி சும்மா நம்மளுக்கு வெடிப்பு மட்டும் வரணும் அதில், அவ்வளோதான். ரொம்ப தட்ட வேணாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி 2 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, இப்போ தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல 1 மண்பானை எடுத்துக்கோங்க. இது எங்கள் வீட்டில் இருந்தால் மீன் குழம்பு வைப்பாங்க. கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. வச்சு இப்போ சட்டி சூடாயிடுச்சு. தேவையான அளவு இங்கே பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன். இது வீட்லேயே செக்க அரைச்சிது. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், வாசனைக்கு சும்மா 1 பிஞ்சு போட்டுக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு, 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், இது 1-2 நிமிஷம் வதங்கட்டும். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுது, கருவேப்பிலை. இது 2 நிமிஷம் வதங்கிச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மீன்லேயும் போட்டு ஊற வைக்கிறோம். தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம், அதிகமாகச்சுன்னா சாப்பிட முடியாது. 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம தக்காளி அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்க, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை அரைச்சின்னு வந்துடலாம். அதே ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். அதையும் இதில் ஊற்றிக்கலாம்.
இது வதங்கட்டும். நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம், அதே ஜார் தான். பாருங்கள், தேங்காய் பால் சில பேர் எழுதுறதுக்கு தெரியாது. தேங்காவை கட் பண்ணி அதை தண்ணி ஊற்றி அரைச்சி பால் புழிஞ்சி எடுத்துக்கிட்டு தான் தேங்காய் பால் எடுக்கிறது. இப்போ இதை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் தேங்காவை. இப்போ இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் தேங்காய் பால் எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா தேங்காவை புழிஞ்சி எடுத்துக்கலாம். இதை ரெண்டு டைம் மூணு டைம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக தேங்காய் பாலும் வந்துடும். நம்ம தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல, தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டுன்னுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய எலுமிச்சை பழம் சைஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெண்டு கரண்டி ஊற்ற போகிறேன் நான். ஒன்று ரெண்டு, இது கரெக்டாக இருக்கும். பழைய புளி எடுத்துக்கோங்க, மீன் குழம்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும். கருப்பு கலரில் இருக்கும், புது புளி வந்து நல்லா இருக்காது. இப்போ இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஊற்றிக்கலாம். சில பேர் லாஸ்ட்டில் ஊற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல, தேங்காய் பால் மட்டும்தான் போட போகிறோம். நல்லா ஃபஸ்ட்டே ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் வந்து மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் ரெண்டு டைம் தாங்க எடுத்தேன், எனக்கு ரெண்டு டைம் தான் தேங்காய் பால் வந்துச்சு. நீங்கள் மூணு டைம் வேணுன்னா கூட தண்ணி ஊற்றி ஊற்றி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். எண்ணெயெல்லாம் மேலே வரும், அப்போ மீன் போட்டுக்கலாம். நம்ம உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாம், அதுதான் மீனுக்கு வந்து நல்லாயிருக்கும், மீன் குழம்புக்கு. இது ஒரு கொதிக்கிட்டோம் 10 நிமிஷம், அப்புறம் மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது எண்ணெய் மேலே வந்த உடனே பிரிஞ்சு நம்ம மீன் போடலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு, இப்போ தான் இன்னும் 5 நிமிஷம் ஆகட்டும். உப்பு காரம் புளிப்பெலாம் செக் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்களே தெரியாது, செஞ்சு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இதை ஒரே ஒரு டைம் கலக்கி விட்டுக்கலாம். வஞ்சிர மீன்னால் உடையாது நம்மளுக்கு. மீன் வந்து 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இது கொதிக்க ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளுக்கு மீன் வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம நிறுத்திடலாம். இப்போ கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மீன் போட்டு மீனில் உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சதுனால இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ செக் பண்ணிக்கோங்க எல்லோரும். எனக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. நடுவில் 10 இன்ச்சு ஒரு அரை கரண்டி நான் வந்து புளி ஊற்றிக்கினேன். உங்களுக்கும் 10 நாள் மேலே ஊற்றிக்கோங்க. புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது, கொதிக்கிட்டோம் பாருங்கள். கொதிக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, எண்ணெயும் மேலே வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடும், அதுக்கு நம்ம நிறுத்திடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மண்பானை சூட்டுக்கு மீன் வெந்துடும் நல்லா. ஆஃப் பண்ண பாருங்கள், ஆஃப் பண்ணிட்ட பிறகு கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஃபுல்லாக எண்ணெயும் மேலே வந்துருச்சு. நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இருக்குது, நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் களி, இட்லி, தோசை, எது சாதம் எது வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.
பாருங்க, மீனும் நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்க, உடையாது, வஞ்சிர மீனுன்றதுனால. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரண் கிச்சன் குடியாத்ததை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. தேங்க்யூ.